போர் பாதித்த உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான பயணச் செலவை தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 5000 மாணவர்கள் பெரும்பாலும் தொழில்முறை கல்வி பயில்வோர் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் உக்ரைனில் சிக்கி தவிக்கின்றனர் என்று முதலமைச்சர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இவர்களை மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வரும் பொருட்டு மாவட்ட மாநில அளவிலும் புதுதில்லியிலும் தொடர்பு அலுவலர்களை நியமனம் செய்து உதவிக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 916 மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் தமிழ்நாடு அரசை தொடர்பு அலுவலர்கள் வாயிலாக தொடர்பு கொண்டுள்ளனர். இந்த மாணவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் தொடர்பு கொள்வதற்கான மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தின் தொலைபேசி எண் 1070 ஆகும். மேலும் அயலக தமிழர் நலன் ஆணையரை தொடர்பு கொள்வதற்கு 9445869848 9600236549940245444 மற்றும் 044-2851-5288 தொடர்பு ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்புக்கான மின் அஞ்சல் முகவரி nrtchennai@gmail.com. புதுதில்லியில் உள்ள உக்ரைன் அவசர உதவி மையத்தின் வாட்ஸ்அப் எண் 9289516716. இந்த மையத்தின் மின் அஞ்சல் முகவரி ukraine tamils@gmail.com. இந்த தொலைபேசி எண்கள் மற்றும் மின் அஞ்சலில் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.